தமிழ் திரைப்பட பாடல்கள் பல கவிஞர்களது வளமான கற்பனைகளின் வடிகாலாக உள்ளது. மனதை மயக்கும் உவமைகள், இதயத்தின் வலிகளை குணப்படுத்தும் வரிகள் என பல திரைப்பட பாடல்கள் ரசிகர்களுக்கு ஆறுதலாக அமைந்துள்ளன. பல கவிஞர்கள் பாடல்கள் வாயிலாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவற்றில் தனித்துவமாக விளங்குகின்றன கவிஞர் காமு ஷெரீஃபின் பாடல்கள். அவரது பிறந்த நாளான இன்று அவரது நினைவை போற்றும் வகையிலான ஒரு செய்தி தொகுப்பு. தமிழ் திரைப்பட பாடல்களுக்கு பல கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் ஆடை கட்டி அணிகலன் பூட்டி அழகு பார்த்திருக்கிறார்கள். கார்சலங்கை கட்டி களிநடனம் புரிய வைத்திருக்கிறார்கள். பூக்களுக்கு வலிக்காமல் தேனெடுத்து சுவைக்கிற வண்டுகளைப் போல தமிழின் மென்மையையும் மேன்மையையும் தமிழர்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதேபோல திரைப்பட பாடல் வரலாற்றில் இந்த கவிஞரும் தனது மகத்தான பங்களிப்பை தந்து தனது பெயரை அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். அவர்தான் கவிஞர் காமு ஷெரீஃப். கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், பதிப்பக உரிமையாளர், அரசியல்வாதி, ஆன்மீகவாதி என பன்முகத்தன்மை கொண்டவர் கவிஞர் காமு ஷெரீஃப். தஞ்சை மாவட்டம் அபிவிருத்தீஸ்வரர் என்ற கிராமத்தில் காதர்ஷா ராவுத்தர், ஃபாத்திமா அம்மா தம்பதியினருக்கு கடந்த 1914 ஆகஸ்ட் மாதம் 11 பிறந்தார் கவிஞர் காமு ஷெரீஃப். ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதாலோ என்னவோ பள்ளி படிப்பை புறக்கணித்தவர். தந்தையாரின் தூண்டுதல் காரணமாக தமிழ் இலக்கணத்தையும் இலக்கியங்களையும் கற்றார். இளமையிலேயே கவிதை இயற்றும் திறன் பெற்றார். அதனால் இனிமையான தமிழ் கவிதைகளை கற்பனையின் துணை கொண்டு பெற்றார். கவிஞர் காமு ஷெரீஃபின் முதல் கவிதை 1933 பெரியாரின் குடியரசு நாளிதழில் வெளிவந்தது. அக்கவிதை பெரியாரை போற்றி எழுதப்பட்ட கவிதை. காதல் வேண்டாம், காதலும் கடமையும், கனகாம்பரம் ஆகியன இவரது சிறுகதை தொகுப்புகளாகும். நல்ல மனைவி, விதியை வெல்வோம், தஞ்சை இளவரசி ஆகிய புதினங்களையும் காமு ஷெரீஃப் படைத்துள்ளார். 1952 1969 இடைப்பட்ட காலத்தில் சாட்டை, தமிழ் முழக்கம் ஆகிய இதழ்களை வெற்றிகரமாக நடத்தினார். மாப்போசியின் செங்கோல் வார இதழில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதியுள்ளார். சென்னை எல்லி சாலையை ஒட்டிய பச்சையப்பச்செட்டி தெருவில் இருந்த தனது இல்லத்தில் சீதக்காதி பதிப்பகம் என்ற புகழ்பெற்ற நூல் வெளியீட்டகத்தை தொடங்கினார். அதற்கு முன்னர் தமிழ் முழக்கம் என்ற பதிப்பகத்தை நடத்தினார். அதன் மூலம் தான் எழுதிய வள்ளல் சீதக்காதி வரலாறு, ஆயிஷா நாச்சியார் பிள்ளைத்தமிழ், சீரா புராணச் சொற்பொழிவு, இறையருள் வேட்டல் ஆகிய நூல்களை வெளியிட்டார். காமு ஷெரீஃப் தமிழக மக்களிடையே மிகவும் புகழ்பெற்றதற்கு காரணம் அவரது திரைப்பட பாடல்களே. உணம்
குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. இகழும் உண்மைத்தான் ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கும் மனிதனிலே. 400 மேற்பட்ட திரைப்பட பாடல்களை கவிஞர் காமு ஷெரீப் இயற்றியுள்ளார். அவரது முதல் பாடல் இடம்பெற்ற படம் பொன்முடி. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே வானில் முழுமதியை கண்டேன், வனத்திலொரு பெண்ணை கண்டேன். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா போன்ற பல பாடல்கள் காலத்தால் நிலைத்து நிற்கும். காமு ஷெரீஃபின் கவிதை புகழ் பேசும். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடி தொழ மறப்பவர் மனிதனில்லை. மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே கருணை வெள்ளவும். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை. மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்ற முதலாளி திரைப்படத்தில் வரும் பாடல் கிராமத்து காதலுக்கு காமு ஷெரீப் எழுதிய கண்ணியம் மாறாத ஒரு காதல் கடிதம். ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே. என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே, என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே. அன்னம் நடை நடந்து செந்திடும் மயிலே, அன்னம் போல நடை நடந்து செந்திடும் மயிலே. ஆசை தீர நின்று கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நின்று கொஞ்சம் பேசுவோம் குயிலே. மாமர தோப்பினிலே மச்சாம் வரும் வேளையிலே, மச்சாம் வரும் வேளையிலே. மாமர தோப்பினிலே மச்சாம் வரும் வேளையிலே. கோபம் கொண்ட மானை போலே ஓடலாமோ பெண்மையிலே, கோபம் கொண்ட மானை போலே ஓடலாமோ பெண்மையிலே. அன்னம் போல நடை நடந்து செந்திடும் மயிலே, அன்னம் போல நடை நடந்து செந்திடும் மயிலே. ஆசை தீர நின்று கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நின்று கொஞ்சம் பேசுவோம் குயிலே. பாடலாசிரியராக புகழ்பெற்ற அதே சமயம் அவர் பெண் தெய்வம் புதுயுகம் படங்களுக்கான வசனத்தையும் எழுதினார் காமு ஷெரீப். அழைத்தால் வருவோம், வாய்ப்பு கொடுத்தால் பாடுவோம், யாரையும் சார்ந்து வாழ மாட்டோம்,
யாரிடமும் எதையும் கேட்க மாட்டோம் என்ற கொள்கைப்படியே வாழ்ந்த கவி காமு ஷெரீப் 1994 ஆண்டு ஜூலை 7 காலமானார். வற்றாத கற்பனையுடன் வளமான பாடல்கள் தந்ததால் தமிழ் திரைசையும் தமிழ் கூறும் நல்லுலகும் கவி காமு ஷெரீஃபின் பெயரை காலமெல்லாம் உச்சரித்துக் கொண்டேதான் இருக்கும். வாழ்ந்தாலும் ஏகும் தாழ்ந்தாலும் ஏகும் வையகம் இதுதானடா பண்பாடு இன்றி பாதகம் செய்யும் பண்பாடு இன்றி பாதகம் செய்யும் பணத்தாலே யாவும் மறைத்திட நினைக்கும் பணத்தாலே யாவும் மறைத்திட நினைக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழைக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழைக்கும் குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை பூமரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்ததே ஜீவாமுதம் கிடைத்ததே பெரும் செல்வம் பெருகியே சேந்தரே. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்.